ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஒளியில் சங்கீதம் 137 சில காரியங்களை இந்த காலையில் நாம் சற்று தியானிப்போம். முதலாவது நாம் இந்த பகுதியில் பார்க்கிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியராலே சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிற நிலையிலே அவர் பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அவர்கள் அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை நினைத்து என்றால், தங்களுடைய சிறையிருப்பை நினைத்தும் தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தும் அழுத ஒரு நிலைதான் அங்கே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் முதலாவது வசனம் சுட்டி காட்டுகிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து என்ன செய்தோம், அழுதோம். காரணம், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோனி அரசனாகிய நேபுகாத்நேச்சார் அனுப்பினார். அவன் வந்து எருசலேமை சுட்டெரித்து அதன் அலங்கங்கள் எல்லாம் இடித்து வாசல்களை சுட்டெரித்து அநேகரை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறவனாய் காணப்பட்டார். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இப்பொழுது பாபிலோனிலே காணப்படுகிற ஆற்றின் கரையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருக்கிற வேளையிலே அவர்கள் செய்த காரியம் முதலாவது சியோனை நினைத்து என்ன செய்தோம், அழுதோம் என்று சொல்கிறார்கள். சியோன் கர்த்தர் வாசமாயிருக்கிற ஒரு ஸ்தானம், அல்லது எருசலேமிலே காணப்படுகிற தலைநகர் பட்டணமாகிய சியோன். எருசலேமுக்கு மற்றொரு பெயர் சியோன் என்றும் சொல்லப்படுகிறது. அதை நினைத்து என்ன செய்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு இப்பொழுது அந்நியராக அடிமைகளாக இப்பொழுது கொண்டு வரப்பட்ட நிலைமை, அந்த அடிமைத்தனத்தை நினைத்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற ஒரு முதல் காரியம். இன்றைக்கும் எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அவனை பிசாசு தன் வசத்தில் சிறைப்பிடித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம் எப்படி என்றால், அழுகையும் புலம்பலும் வேதனையும் கண்ணீருந்தான் காணப்படும் என்று நாம் பார்க்க முடியும். இதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க வேண்டுமானால் நெகேமியாவின் புஸ்தகத்தில் தான் அதை பார்க்க முடியும். அங்கே சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த எருசலேமிலே இருந்து சிலர் பாபிலோனுக்கு வந்து அங்கே நெகேமியாவிடத்திலே காரியத்தை சொல்கிறார்கள். அங்கே எருசலேம் நகரம் சுட்டெரிக்கப்பட்டது, வாசல்களும் அலங்கங்களும் இடிக்கப்பட்டு எரிந்து போயிற்று, அந்த ஜனங்கள் எல்லாரும் மகா தீங்கையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னபோது நெகேமியா அழுகிறவனாய் காணப்பட்டான். காரணம், அவர்கள் படுகிற வேதனை, உபத்திரவம், இதெல்லாம் அவர் சிறைப்படுத்தப்பட்ட அனுபவம் வேதனையைத்தான் கொண்டு வருகிறது. அடுத்து இவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், அவர்கள் பாடல் பாடுவதற்காக எருசலேமின் குமாரத்திகளும் மற்றவர்களும் அங்கே எப்போதும் கிண்ணறங்களை வைத்திருப்பார்கள். யாருக்கும் தெரியாதபடி அதை மறைத்து வைத்திருக்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்கு உண்டு. நாம் வசனத்தில் பார்ப்போமானால் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 15 நாம் பார்க்க முடியும். அங்கே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அக்கறைக்கு கடந்து போயிட்டு போன பின்பு தேவன் பார்வோனியன் சேனைகளையும் ஆழத்தில் அமிழ்த்து போட்டு எல்லாரையும் மடங்கடித்தார். ஜனங்கள் இப்பொழுது எல்லாரும் கர்த்தர் பேரிலும் மோசேயின் பேரிலும் விசுவாசம் வைத்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் ஸ்திரீகள் எல்லாரும் செய்த காரியம், தங்கள் கிண்ணறங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பாடல் பாடி இசையசைத்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார். நான் வசனத்தில் பார்ப்போமானால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலேயும் எப்தாவின் மகளும் கிண்ணறங்களை
அடித்து பாடிக்கொண்டு வருகிறத நாம் தேவனுடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமாக அநேக வசனங்கள் உண்டு. சந்தோஷத்தின் வெளிப்படுத்தும்படிக்கு, தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படிக்கு அவர்கள் கிண்ணறங்களை எடுத்து பாடுகிறவர்களாய், நேர்த்தியாய் பாடுகிறவர்களாய் இருப்பார். அதைத்தான் இப்பொழுது பாபிலோனியர் சொல்கிறார்கள், நீங்கள் சிறப்பிடிக்கப்பட்டவர்களாகி நீங்கள் சியோனின் பாடல்களில் சிலதை எங்களுக்கு என்ன செய்யுங்கள், பாடுங்கள். எதை வைத்து கொண்டு? நீங்கள் கிண்ணறங்களை எடுத்து பாடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவருடைய நிலை எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமானால், 4வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கத்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி என்றால், நாங்கள் ஜெயகோஷந்தான் எப்போதும் பாடி பழக்கம். இப்பொழுது அந்த பாடலை துக்க நேரத்தில் நாங்கள் பாட அவசியம் இல்லை. நாங்கள் எப்படி கத்தரை பாடுகிற பாட்டை அந்நிய தேசத்தில், சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்தில் நாங்கள் வந்து பாடுவது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறத 4வது வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்தது அவர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தையும் பாருங்கள், நான் உன்னை நினையாமலும் போனால், மறந்தாலும் நினைக்காமலும் போனாலும் எனக்கு என்ன நடக்கும் அங்கே சொல்லுகிறார். முதலாவது, என் வலதுகை தன் தொழிலை என்ன செய்வதாக, மறப்பதாக. அப்போ என்ன ஆகட்டும், நான் ஒன்று செய்யாமல் முடக்கப்பட்டவனாய் காணப்படட்டும். எதற்காக? எருசலேமை நான் நினைக்காமல் போனால், மறந்து போனால். அடுத்து சொல்லும்போது சொல்ல பாருங்கள், 5-6 வசனத்தில், எருசலேமையின் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாய் எண்ணாமற் போனால் என் நாவு என் மேல்வாயோடு என்ன செய்யும், ஒட்டி கொள்ளும். அப்போ 2 காரியத்தை சொல்கிறார், ஒன்று வலதுகை தொழிலை மறக்கட்டும், 2வது நாவு என் மேல்வாயோடு என்ன செய்யட்டும், ஒட்டி கொள்ளட்டும். அப்போ என்ன செய்ய முடியாது, நான் பேசவே முடியாதே, நான் ஊமையனைப் போலல்லவா இருப்பேன் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மற்றொரு சத்துரு இருந்தார், சொந்த குடும்பத்தாரே சத்துருவாய். யார் அவர்கள்? ஏதோமியர். அங்கே ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. ஏசாவுடைய மற்றொரு பெயர்தான் ஏதோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஏதோமியனாகிய ஏசா இப்பொழுது என்ன சொல்கிறான், வசனத்தில் என்ன வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை இடித்து போடுங்கள். அது எது வரைக்குமாம், அஸ்திபாரங்கள் மட்டும் என்ன செய்யுங்கள், இடித்து போடுங்கள். இனி கட்டப்படக்கூடாதபடிக்கு அது இடிந்து போகட்டும், அது நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். காரணம், ஒரு பொறாமையின் நிமித்தம், இன்னும் சொல்ல போனால் தான் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம், தான் ஏமாற்றப்பட்டது நிமித்தம் அவன் சொல்லுகிறான், அங்கே எருசலேமை அஸ்திபாரங்கள் மட்டும் என்ன செய்யுங்கள், இடித்து நிர்மூலமாக்கி போடுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் ஒன்று நன்றாய் கவனிக்க வேண்டும், இஸ்ரவேலில் சொல்லுகிற காரியம், பாபிலோன் குமாரத்தியே 8வது வசனம் பாருங்கள், பாழாய் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் என்ன செய்யப்படும், பதில் செய்யப்படும். நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்யப்படும். நாங்கள் பதில் செய்கிறோம் அல்ல, எங்களுக்கு பதில் செய்ய ஒருவர் யார், கர்த்தர் இருக்கிறார். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறோம், நான் உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிற வேளையில் அதை தெளிவாய் நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா, உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் என்று
கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அதனால எருசலேமுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பயங்கரமான ஒரு காரியம் வரும் என்று பார்க்கிறாங்க. 9 வசனத்தை பாருங்கள். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் என்ன செய்வார்கள்? மோதி அடிப்பார்கள் என்றால் பாபிலோனியர் அப்படி செய்தார்கள். எருசலேமின் பிள்ளைகளை அங்கே அவர்கள் பிடித்து கல்லின் மேல் அடித்து கொன்றார்கள். அதைத்தான் இப்பொழுது சொல்கிறார்கள், அப்படியே உனக்கும் என்ன செய்யப்படும்? செய்யப்படும். இந்த காலை வேளையில் ஒன்று சிறைப்படுத்தப்பட்ட அனுபவம் வேதனையும் துக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஆனாலும் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை என்ன செய்ய மாட்டோம், பாடமாட்டோம் என்று உறுதியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் எப்படி எருசலேமை நினையாமல் போவோம், நாங்கள் மறக்க மாட்டோம், அப்படி நாங்கள் மறந்தால் எங்களுக்கு இந்த தீங்கு வரும் என்று அவர்கள் சொட்டி காட்டுகிறத நான் வாசித்தோம். அதே சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சொந்த குடும்பத்தை சார்ந்தவன், சொந்த சகோதரனாய் பாவிக்கப்பட்டவன் அவளுக்கு விரோதமாய் எழும்புகிறத நாம் பார்க்கிறோம். அவளுக்கு விரோதமாய் பேசுகிறவனாய் காணப்பட்டான். எருசலேமை முற்றிலும் அழித்து போடுவோம் என்று சொல்லி. ஆனால் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் என்ன செய்யப்படும்? பதில் செய்யப்படும். பழி வாங்குகிறவர் கர்த்தர் என்று அவள் சொல்கிறவளாய் காணப்பட்டார். நாம் பார்க்க முடியும், பாபிலோனுக்கு விரோதமாய் வந்த மேதிய பெர்ஷிய ஜனங்கள் ராஜாக்கள் அங்கே பாபிலோனை முற்றிலும் சங்கரித்ததை நாம் பார்க்கிறோம். அதனால் பதில் செய்யப்பட்டது என்று தான் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த காலை வேளையில் நான் ஒன்றை மாத்திரம் அறிய வேண்டும், நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் பழி வாங்குவதில்லை, நமக்காய் பழி வாங்கவும் பதிலளிக்கவும் ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. நாம் மௌனமாக இருப்போமானால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் காணப்படுவார். நாம் பதில் செய்வோமானால் அல்லது நாம் பழி வாங்குவோமானால் கர்த்தர் ஒரு நாள் நமக்காக யாதொன்றையும் செய்ய மாட்டார் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் 2வது ஒரு காரியம், நாம் கர்த்தரை மறவாமல் காணப்பட வேண்டும். கர்த்தரை மறக்கிற அனுபவம் நமக்கு தூரமாய் காணப்படட்டும். ஏனென்றால் அவரை மறந்து விட்டால் அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயங்கரமாக இருக்கிறது, என் வலதுகை தன் தொழிலை என்ன செய்யட்டும்? மறக்கட்டும். எந்த மனுஷனுக்குமே வலதுகை மிக முக்கியமான ஒரு காரியம். அது தன் தொழிலை மறந்து விட்டால் ஒன்றுமே இல்லை. ஆகையால் மறவாதபடிக்கு, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க இந்த சங்கீதம் இந்த காலை வெளியில் நமக்கு போதிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தரை மறவாதபடிக்கு எப்போதும் ஜாக்கிரதையாயிருப்போம், கர்த்தரையே சேவிப்போம், நித்தமும் கர்த்தருக்குள் ஜீவிப்போம். கர்த்தருக்குள்ளே ஜீவிப்போம் ஆனால் இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் சிறப்பாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.